அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். நேற்று சமூக வலைதளம் ஃபுல்லாக ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருந்துச்சு, எல்லாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம சிபாரிசு மூலமாக நிதியமைச்சராக இருக்காங்க இல்லையா, அதாங்க ரெக்கமெண்டேஷனில் நிதியமைச்சர் பதவியை வாங்கியிருக்காங்களே, நிர்மலா சீதாராமன், மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட அன்னபூர்ணா நிறுவன குழும தலைவர் வந்து, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்து சில ஜிஎஸ்டியில் உள்ள சில குறைபாடுகளை எடுத்து சொல்கிறார், அதெல்லாம் சரி பண்ணி தரணும் அப்படின்னு. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரவி, இவ்வளோ சிக்கல் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணி தராமல் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வைரல் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டது தப்பு தான் அப்படின்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்டார்னு அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோவும் மறுபடியும் வைரல் ஆகுது. இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்குமே இதுக்கு எதிர்ப்பு குரல் வலுவாக எழுந்துக்கிட்டு, நீங்கள் குறைபாடுகளை சொன்னால், உள்ள குறைகளை சொன்னால் இப்படி தான் மிரட்டுவீங்களா, மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கண்டனங்கள் வலுத்த வண்ணம் இருக்குது. என்ன நடந்துச்சு, என்ன பேசுனாங்க, ஏன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். முதல்ல அந்த வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணுறேன், பார்த்துருங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர், வரப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது, இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க, அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க, மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது, ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12%னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது, இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க, கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க இல்லைண்ணா. இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க, அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க, கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படி தான் போகும், அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். என்ன பேசினாரு, என்ன கேள்வி கேட்டாருங்கிறத கூட ரெண்டாவதா நம்ம பேசுவோம். முதல்ல அவர் பேசின விதத்தை எடுத்துப்போமே, அவரு இந்த அம்மா தான், எங்க எம்எல்ஏ தான், எங்க தொகுதி எம்எல்ஏ தான், எங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு ரொம்ப உரிமையோட, நம்ம கட்சி இது, நம்ம கட்சி பாஜக, நம்ம கட்சியோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு தான், உரிமையோட நம்ம கட்சிக்கிட்ட தொழிலில் உள்ள சில குறைபாடுகளை, ஜிஎஸ்டியில் உள்ள சில சிக்கல்களை சொன்னோம்னா அதை சரி பண்ணி தருவாங்கன்னு அவர் அங்கே கோரிக்கையாக தான் வைக்கிறார். இப்போ அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறதுக்கு வருவோம். அவர் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வித் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதுனால, அங்கே ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியான ஜிஎஸ்டி இருக்கிறதுனால அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல, அவங்கக்கிட்டேருந்து காசு வசூல் பண்ண முடியல. அங்க மக்கள்கிட்டருந்து காசு வசூல் பண்றதுலேருந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி அதிகாரிகளை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் மிகுந்த சிக்கல் வாய்ந்ததாக இருக்கு, இதை ஒரு ஒழுங்குபடுத்துங்க, ஒரே மாதிரியான ஜிஎஸ்டியை விதிங்க, நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்குங்க, ஆனால் ஒரே மாதிரி இதில் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணுங்க. ஒரு குடும்பம் சாப்பிட வருதுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஜிஎஸ்டி போட்டு வசூல், அவங்கக்கிட்டேருந்து வசூல் பண்ணி வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது, அதனால் இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு கேட்குறார். ஒரு உதாரணத்துக்கு, அங்கே மேடையில் இருந்த அவங்க தொகுதி எம்எல்ஏவான, அவங்க கடை ரெகுலர் கஸ்டமரான வானதி சீனிவாசனை வச்சே அவங்க அவர் வந்து உதாரணம் சொல்கிறார். இவங்க தினம் காலையில் வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, ஜிலேபிக்கு 5% ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால் அவங்க எங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதுக்கடுத்து ஒரு டீ குடிப்பாங்க, டீ கூட காரம் சாப்பிடுவாங்க, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டினாலும் சண்டைக்கு வருவாங்க. இப்படி சண்டைக்கு மீன்ஸ் ஒரு வாதம், என்னங்க இதுக்கே இவ்வளோ போடுறீங்களா, அதுக்கே அவ்வளோ போடுறீங்களான்னு ஜிஎஸ்டியை கொண்டு வந்த, ஜிஎஸ்டிக்கு முட்டு கொடுத்து பேசுகிற பாஜகவோட எம்எல்ஏவான வானதி சீனிவாசனையே ஜிஎஸ்டி போட்டால் கேள்வி கேட்குறாங்க. ஜிஎஸ்டி போட்டால் வானதி சீனிவாசனுக்கே, எம்எல்ஏவுக்கே, பாஜகவை சேர்ந்தவங்களுக்கே, பாஜகவில் பொறுப்பில் இருக்கிற நல்ல வசதி வாய்ப்போட வாழ்கிற வானதி சீனிவாசனுக்கே ஜிஎஸ்டி வசூல் பண்ணால் வலிக்குது. அப்போது ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள்
ஒவ்வொரு பொருளுக்கும் வரி 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 வரின்னு வரி கட்டி அழுதுட்டு இருக்கானே, அவனுக்கு எவ்வளோ வலிக்கும். இப்படி ஸ்வீட்டுக்கு 5% போடுறீங்க, காரத்துக்கு 12% போடுறீங்க, பேக்கரி ஐட்டம் எடுத்துக்கிட்டா 28% ஜிஎஸ்டி போடுறீங்க. ஒரு குடும்பம் வந்தால் ஸ்வீட்டும் சாப்பிட்றாங்க, காரமும் சாப்பிட்றாங்க, பேக்கரி ஐட்டமும் சாப்பிட்றாங்க, வாங்கிட்டு போடுறாங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு 5% ஜிஎஸ்டி, சாப்பாட்டுக்கு 5%, ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 12%, பேக்கரி ஐட்டமுக்கு 28%ன்னு எப்படி எங்களால் மாற்றி மாற்றி வசூல் பண்ண முடியும்? ஒரு பேக்கரி ஐட்டமில் பன்னும் ப்ரெட்டுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது, ஆனால் பன்னுக்குள்ளே ஜாமை வச்சு கொடுத்தா, க்ரீமை வச்சு கொடுத்தா அதுக்கு 18% ஜிஎஸ்டி. கஸ்டமர்லாம் எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க, நீ பன்னு தனியாக க்ரீமை தனியாக கொடுத்துட்டு நாங்களே வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற யதார்த்தமாக தொழிலில் இருக்கிற சிக்கலை, கஸ்டமர்கிட்ட நடக்கிற சிக்கலை அவர் வந்து நிதியமைச்சர்கிட்ட பகிர்ந்துக்கிறார். ஏன்னா அவங்க தான் அந்த அதிகாரத்தில் இருக்காங்க. ஜிஎஸ்டி அதிகாரிகள் முதல் கஸ்டமர் வர எண்டு டு எண்டு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் அதிகம் கூட பண்ணுங்கள் ஜிஎஸ்டி, ஆனால் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வீதிங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைக்க கேட்கல அவர். நீங்கள் குறைக்க சொன்னால் நீங்கள் ஒன்றும் குறைச்சிட போகிறதில்ல, அதனால் நீங்கள் அதிகம் கூட படுத்திக்கங்க, ஆனால் ஒரே மாதிரி பண்ணுங்கன்னு தான் அவர் கோரிக்கையை வைக்கிறார். இத்தனை கேள்வி கேட்குறாரு, இவ்வளோ சிக்கல்களை அவர் பகிர்ந்துக்கிறாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரே ஒரு விஷயத்துக்கு கூட பதில் கிடையாது. அங்கே ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, பத்திரிகை டிவி வீடியோலாம் கவரேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் ஒரு சிக்கலை சொல்கிறாரு, அடையாளப்படுத்தி உங்ககிட்ட கவனத்துக்கு கொண்டு வராரு, நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரு நிதியமைச்சர் நீங்கள் என்ன சொல்லணும்? சரிங்க, இதில் இவ்வளோ நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ உங்கள் மூலமாக அறிஞ்சிக்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் குறைகளை கேட்டு தான் அதை நிவர்த்தி பண்ணுறோம். இவங்க மூலமாக இந்த குறையையும் கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி பண்ணி சரி பண்ணி தொழில் பண்ணுறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரோம் அப்படின்னு ஒரு வாய் வார்த்தையை ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருந்தா ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ரெக்கமெண்டேஷனில் வந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ப்பா அப்படின்னு நாமளும் கொண்டாடி இருக்கலாம். என்னதான் மக்கள் பிரதிநிதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க ஒரு பதவிக்கு வரலைனாலும், ரெக்கமெண்டேஷன் மூலமாக சிபாரிசின் மூலமாக தான் ஒரு பதவிக்கு வந்திருக்காங்க அப்படின்னாலும், மக்கள் குறைகளுக்கு ரொம்ப பொறுப்போட பதில் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு நாமளும் பேசியிருக்கலாம், எடுத்து சொல்லியிருக்கலாம். அத்தனை கேள்விக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களோட பதில் என்னவா இருக்குன்னா, ஸ்டேட் வாரியாக ஒன்றும் ஜிஎஸ்டி போடுறதுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி தானே. அவர் இத்தனை கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லலை, அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்து இல்லை ஸ்டேட் வாரியாக போடுறதில்ல, இது யாருக்குமே தெரியாது பாருங்க. உலக அதிசயம், உலகத்திலே அதிசயமான பதிலை சொல்லிவிட்டாங்க நம்ம ரெக்கமெண்டேஷனில் வந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இந்த விஷயம் பெருசாக வைரல் ஆன உடனே இவங்களோட ஜனநாயகத்தன்மையை பாருங்கள், பதில் இல்லை உங்ககிட்ட, அதுக்கு உங்களால் ரிப்ளை பண்ண முடியல, அதுக்கு திராணி கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் வைரல் ஆன உடனே அவரை மிரட்டி கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிடுறாங்க. அப்போ அவர் மிரட்டி இல்லைங்க நான் கேட்டது தப்பு தான்ட்டா, அந்த தொழிலில் உள்ள சிக்கல்கள், ஜிஎஸ்டியில் உள்ள சிக்கல்கள் சரியாக போயிடுமா? யார் எங்கே கேள்வி கேட்டாலும் அவங்களை அதிகாரத்தை விட்டு மிரட்டுறது, அமலாக்கத்துறையை விட்டு மிரட்டுறது, ஐடி டிபார்ட்மெண்ட்டை விட்டு மிரட்டுறது, நீதிமன்றம் கோர்ட்டு கேஸுன்னு எல்லா விதமாகவும் மிரட்டுறது. மிரட்டல் மட்டும்தான் உங்ககிட்ட ஒரே தீர்வாக இருக்குது, மக்கள் குறைகளுக்கு உங்ககிட்ட தீர்வே இல்லை. இப்படி இந்த மன்னிப்பு விவகாரத்தை குறித்து ஆதவன் தீட்சன்யா ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, வரலாறு எங்கிலும் மன்னிப்பு மட்டுமே, ஷூவை நக்கி மன்னிப்பு மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் மொதல் முறையாக இன்னொருத்தவங்களை மிரட்டி மன்னிப்பு கேட்டு வாங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இப்படி நிர்மலா சீதாராமன் அன்னபூர்ணா ஓனரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்ச மாதிரியான செயல் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சி, ஏன் ஒரு உதாரணத்துக்கு திமுக செஞ்சுருந்தா நாம் எல்லாம் சும்மா இருந்திருப்போமா? உங்கள் அதிகாரத்திமரை யார்கிட்ட காட்டுறீங்க? உங்கள் ஆணவத்தை யார்கிட்ட காட்டுறீங்க? இது எப்படி நீங்கள் ஒரு குறைகளை சொன்ன ஒரு மனிதரை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மீடியாவும் கொந்தளிச்சிருக்க மாட்டோமா? எல்லாரும் கேள்வி எழுப்பியிருக்க மாட்டோமா? ஜனநாயகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமானது தான், பாசிசத்துக்கு எதிரான குரல் தான் ஜனநாயகம். அதை யார் செஞ்சாலும் அதை எதிர்த்து குரல் எழுப்பணும். நிர்மலா சீதாராமன் செஞ்சது அப்பட்டமான பாசிசம் தான். பாஜகவில் பாசிசம் ஒன்றும் புதுசு இல்லை. அதை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுப்போம், தொடர்ந்து களமாடுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.